நடிகர் விஜயை தொடர்ந்து நடிகர் சூர்யாவும் அரசியலில் குதிக்க உள்ளதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்காக மாவட்ட வாரியாக நிர்வாகிகள் பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருப்பது அரசியல் கட்சியினரை அதிர வைத்துள்ளது. தமிழ்நாட்டில் நடிகர்கள் கட்சி தொடங்குவது ஒன்றும் புதிதல்ல. தமிழ் திரையுலகில் இதற்கென தனி பட்டியலே வாசிக்கலாம். அந்த அளவிற்கு நிறைய பேர் கட்சியை தொடங்கி பின்னாளில் அதனை நடத்த முடியாமல் கைவிட்டிருக்கின்றனர். கட்சியை கலைத்துவிட்டு பிற கட்சிகளிலும் இணைந்திருக்கிறார்கள். திரைத்துறையை சேர்ந்த சிவாஜி, பாக்யராஜ், டி ராஜேந்தர், சரத்குமார், கார்த்திக், கேப்டன் விஜயகாந்த், நடிகர் மன்சூர் அலிகான், சீமான் இப்படி அரசியலை தொட்ட பிரபலங்கள் ஏராளம். இதில் ஆட்சியை பிடித்து காட்டியது என்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தான். நடிகர் சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்து அதனை நடத்த முடியாமல் திணறிய கதையெல்லாம் தமிழ் திரையுலகில் நடந்திருக்கிறது. எம்ஜிஆரை ஏற்றுக்கொண்ட மக்கள் நடிகர் திலகம் சிவாஜியை ஏற்றுக்கொள்ளாததற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுவதும் உண்டு. எம்ஜிஆர் சிவாஜி நடிகர் காம்போவிற்கு பிறகு அரசியலில் பெரிதாக சாதிக்கப் போகிறார்கள் என்று பேசப்பட்டவர்கள் ரஜினி, கமல். அரசியலுக்கு வருவேன், வரப்போகிறேன் என்று காலம் காலமாக வாய்வார்த்தையாகவே சொல்லிக் கொண்டிருந்த ரஜினிகாந்த் கடைசியில் அரசியல் கட்சியா வேண்டவே வேண்டாம் என்று ஓட்டம் பிடித்து விட்டார். மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியை ஆரம்பித்த கமல்ஹாசனோ ஆட்சியை பிடிக்கும் கனவை தளர்த்திவிட்டு திமுகவிற்கு பிரச்சாரம் செய்ய கிளம்பிவிட்டார். புலி வருகிறது என்ற கதையாக ரஜினி அரசியலுக்கு வருவதாக தெரியவில்லை என்று உணர்ந்த கேப்டன் விஜயகாந்த் தேமுதிகவை தோற்றுவித்து தமிழக அரசியல் வரலாற்றில் எதிர்கட்சி அரியாசனத்தை பிடித்து சாதித்து காட்டிவிட்டு மறைந்துவிட்டார். ரஜினி கமல் காம்போவிற்கு பிறகு நவீன தமிழ் திரையுலக ரசிகர்களின் வாய் முழக்கம் என்றால் அது தல தளபதிதான். தல அஜித்திற்கும் அரசியலில் சிறிதளவும் நாட்டமில்லை. ஜனநாயக கடமையை ஆற்றுவதோடு தனது அரசியல் பங்களிப்பை நிறுத்திக் கொண்டுள்ள நிலையில் தளபதி விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை கடந்த பிப்ரவரி 2 ஆரம்பித்தார். கட்சியை ஆரம்பித்த கையோடு 2024 தேர்தலில் நமது தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடவில்லை என்று அறிவித்து தேர்தல் ஆர்வத்தோடு களப்பணிக்கு தயாரான தொண்டர்களை சோகத்தின் விளிம்பிற்கே கொண்டு சென்றுவிட்டார். நமது இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல்தான் என்று விஜய் அறிவித்து விட்டதால் அதை நோக்கிய கட்சியினர் பயணிக்க தொடங்கிவிட்டனர். ஆனால் மக்களவை தேர்தலும் முடிந்து முடிவுகளும் வெளியாகி மத்தியில் ஆட்சியும் அமைந்துவிட்டது. அனைத்து கட்சிகளும் 2026 சட்டமன்ற தேர்தல் பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்ட நிலையில் இன்னமும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் கட்சி தொடங்கியதிலிருந்தே வாழ்த்து அறிக்கை, துக்க அறிக்கை என்று எதற்கெடுத்தாலும் அறிக்கை விடுவதோடு நிறுத்திக் கொள்வதால் இவரும் ரஜினியைப் போலத்தானோ என்று கேள்வி கேட்கும் அளவிற்கு இணையத்தில் பேசு பொருளாக மாறியிருக்கிறார் விஜய். கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் பள்ளி பொதுத் தேர்வுகளில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பரிசளிக்க போவதாக அறிவித்துள்ள விஜய் அந்த களத்திலிருந்து தனது செயல்பாடுகளை தொடங்க உள்ளதாக அவரது கட்சியினர் கூறி வருகின்றனர். ஒரு சிலரோ விரைவில் நடைபெறும் முதல் மாநாடு இதற்கு சரியான பதிலை சொல்லும் என்று காத்திருக்கின்றனர். நடிகர் விஜய் கட்சி தொடங்கியதற்கு ஆதரவுகளும் எதிர்ப்புகளும் விமர்சன தாறுமாறாக கிளம்பி வரும் நிலையில் தனது செயல்பாடுகள் குறித்து நடிகர் விஜய் இன்னமும் வாய் திறக்காமல் இருப்பது அவரது ரசிகர்களை வருத்தத்தில் மூழ்கடித்திருக்கிறது. 1 கோடி பேர் இணைய வழியாக கட்சியில் உறுப்பினராகிவிட்டார்கள் என்று அறிவித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் உண்மையில் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளுமா அல்லது சாக்குபோக்கு சொல்லுமா என்று இணையத்தில் நெட்டிசன்கள் தாறுமாறாக கலாய்த்து வருகின்றனர். நிலைமை இவ்வாறு இருக்க நடிகர் விஜய் கட்சி தொடங்கியிருப்பது குறித்து நடிகர் விஷாலிடம் நிருபர் ஒருவர் கேள்வி எழுப்ப அவரோ, என்னை அரசியலுக்கு வர வச்சிடாதீங்க, அவ்வளோ தமிழ்நாடு மோசமா இருக்கு, நான் அரசியலுக்கு வந்தா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாதுன்னு தனக்குள் எரிகிற அரசியல் தீயை குபு குபு வேணு வாய் வழியாக கக்கிவிட்டு அணைந்து போய்விட்டார். இந்த நிலையில் நடிகர் விஜயை தொடர்ந்து இன்னொரு நடிகருக்கும் கட்சி தொடங்கும் ஆசை வந்துவிட்டது என கோலிவுட்டில் பரபரப்பாக பேச தொடங்கியிருக்கின்றனர். அந்த நடிகர் வேறு யாரும் அல்ல, நடிகர் சூர்யாதான் என்று அடித்து சொல்கிறது சினிமா வட்டாரம். நடிகர் விஜய்க்கு அடுத்தபடியாக ரசிகர் மன்றங்களை திறம்பட நிர்வகிப்பது நடிகர் சூர்யாதான். அதே போல் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் உதவிகள் செய்வதற்காகவே அகரம் பவுண்டேஷன் என்ற அமைப்பையும் ஏற்படுத்தி நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். மேலும் தனது நற்பணி இயக்கம் மூலம் இரத்த தானம், தேர்தல் விழிப்புணர்வு, மரக்கன்று நடுதல் என்று தினசரி செயல்பாடுகளை அதிகரித்துக் கொண்டே செல்வது அவர் அரசியலில் அடியெடுத்து வைப்பதற்கான பலமான அஸ்திவாரம்தான். அவர் அரசியலில் குதிப்பது என்பது
உறுதியான தகவல்தான் என்கின்றனர் சூர்யா ஆதரவாளர்கள். இதன் அடுத்த கட்டமாகவே நற்பணி இயக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையில் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என 60 மாவட்டங்களாக பிரித்து மன்ற பணிகளில் ஆர்வமாக செயல்படுகிறவர்களின் பட்டியல்களையும் தயார் செய்திருக்கிறாராம் நடிகர் சூர்யா. மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், சமீபத்தில் மாவட்ட வாரியாக நிர்வாகிகளையும் வரவழைத்து அரசியல் பிரவேசம் தொடர்பாக ஆலோசனை நடத்தியுள்ளதாகவும் தகவல் வெளியாகி வருகின்றன. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தென் மாவட்ட நிர்வாகிகள் சிலர் வருகின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நமது இயக்கம் சார்பாக கண்டிப்பாக போட்டியிட வேண்டும் என்றும் அதற்கு நடிகர் சூர்யா தனது படத்தை பயன்படுத்த அனுமதி தர வேண்டும் என்று கேட்டிருப்பதாகவும் அதற்கு அவர் அனுமதி தந்துவிட்டதாகவும் தகவல்கள் உலா வருகின்றன. கடந்த 2021 அக்டோபர் மாதத்தில் நடைபெற்று தமிழ்நாடு உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்று போட்டியிட்ட விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்த வேட்பாளர்கள் 170 தொகுதிகளில் போட்டியிட்டு 115 தொகுதிகளில் வெற்றி பெற்று மாமன்ற உறுப்பினர்களாக தேர்வாகினர். இதை அடிப்படையாக கொண்டுதான் அரசியலில் களமிறங்கினால் வெற்றிக்கு வாய்ப்புள்ளதாக கணித்து நடிகர் விஜய் அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறார். இதை பின்பற்றி வருகிற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தனது நற்பணி இயக்க நிர்வாகிகளை போட்டியிட வைத்து அதில் கிடைக்கும் வெற்றியை பொறுத்து அரசியலுக்கு வருவதற்கான சரியான நேரம் இதுதானா அல்லது இன்னும் சில காலம் பொறுத்து அரசியலில் தடம் பதிக்கலாமா என்று முடிவு செய்ய உள்ளாராம் நடிகர் சூர்யா. பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜயா சூர்யாவா அரசியலில் சந்திக்க போவது யார் என்று. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.